யார் நீங்க? என் பேரு லெஃப்ட், இவன் பேரு ரைட். நாங்க ரெண்டு பேரும் நீ பிறந்ததுல இருந்தே உன் கூட தான் இருக்கோம். அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களுடைய கரங்களால், தியாக திருக்கரங்களால் இந்த விருதினை வழங்கிய பிளாக் ஷீப் யூடியூப் சேனல், இந்த மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு அண்ணன்களாலும் தம்பிகளாலும் தான் அரசியல் வரலாறு எழுதப்படுகிறது. இன்னைக்கு இந்த 2000 கிட்ஸ் பொறுத்திருக்கு வைகோன யாருங்கிறத நாங்க ஒரு அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் அந்த நிகழ்ச்சிக்கு அழைப்பு கொடுத்தாங்க. இவர் பாராளுமன்றத்தில் புலியாய் பேசியவர், புலிகளுக்கும் சேர்த்தே உரிமையவர். Astra Hearing Care, Vivo, Flagship, Voice Awards 2024. Title sponsor, Astra Hearing Care. We help ears to hear. Vivo, presented by Lalitha Jewelry, Matrum Bigos. Powered by Jodi, a marriage app for common people. Matrum, Swastika, Fresh Milk and Curd. இது நல் வாழ்விற்கான நேரம். இந்தியாவின் முதல் குரல் விருதான ஆஸ்ட்ரா ஹியரிங் கேர் விவோ பிளாக் ஷீப் வாய்ஸ் அவார்ட்ஸ் 2024 அடுத்து வரக்கூடிய இந்த கேட்டகரி ரொம்ப 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 ஸ்பெஷல் கேட்டகரிகளுக்கு நூற்றாண்டிற்கு நம்மளுடைய பேரை சொல்ல போகிற ஒரு விருது அப்படி சொல்லலானே. ஏன்னா அந்த விருதே ஒரு நூற்றாண்டின் விருதாக கொடுக்க போகிறோம். அந்த விருதை கொடுக்கறதுக்கு முன்னாடி தொடர்ந்து அவரால் இன்ஸ்பயர் ஆன இந்த அடுத்த ஜென்ரேஷன் ஃபுல்லாக யாராவது மேடையில் பேசணும் அப்படின்னு நினச்சாலே அவர் தான் நமக்கு முன்னுதாரணம் அப்படின்னு நம்ம தோன்றக்கூடிய ஒருத்தர். ஸோ அவரை மாதிரி அவரால் இன்ஸ்பயர் ஆகி பேச வந்த ஒருத்தர் அவரை பற்றி பேசி அவரை மேடைக்கு அழைக்க போகிறார். இதோ நம்ம கார்த்திக் ராஜா. வணக்கம். இந்த குரல் தனக்காக மட்டும் ஒளியை வேண்டிய குரல் அல்ல, ஆதிக்கத்தின் அடிநாதத்தை அசைத்த குரல், தமிழகத்தின் ஆதிக்க இருளை கிழித்த குரல். உழைப்பவனுக்கு மட்டும் விடுதலையை மட்டுமல்ல, உழைப்பாளர்களுக்கு மே 1 தேதி விடுமுறையை வாங்கி தந்த குரல். இந்த குரல் சமயம் பேசினால் சைவம் சிலிர்க்கும், வைணவம் துளிர்க்கும், இலக்கியம் பேசினால் தமிழ் இன்னும் கொஞ்சம் இனிக்கும். பதவிக்காக எல்லோரும் துண்டை போடுகிற பொழுது தன் துண்டை போலவே பதவியை தூக்கி போட்ட ஒரு குரல். தமிழ்நாட்டில் அரசியலில் மாற்றம் வேண்டும் என்றால் எல்லோரும் நடந்ததை சொல்வார்கள், நடத்தியதை சொல்வார்கள், ஆனால் நடந்தே ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய ஒரு குரல். காவிரி விவகாரமா, முல்லை பெரியாறு சிக்கலா, ஸ்டெர்லைட் தடையா, தமிழ்நாட்டு மீளவர் கொலையா, யார் கையெழுத்திட்டு இருந்தாலும் அதில் இவருடைய கால் தடம் பதிந்திருக்கிறது என்பதுதான் அசைக்க முடியாத ஒன்று. இவர் பாராளுமன்றத்தில் புலியாய் பேசியவர், புலிகளுக்கும் சேர்த்தே உரிமையவர். தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் மக்களுக்கு அநீதி நிகழ்கிறதோ அங்கெல்லாம் சற்றும் தயக்கமின்றி ஒலிக்கிற முதல் குரல். இந்த அரசியல் குரல் கோட்டையில் பேசுவது என்பதற்காக அல்ல, கோட்டை தடுத்தாலும் எதிர்த்து பேசுவது, சில வேளைகளில் கோட்டையையே எதிர்த்து பேசுவது, மக்கள் நலன் என்றால் சில வேளைகளில் கோர்ட்டில் கூட பேசுவது. நான் எண்ணி பார்க்கிறேன், வரலாற்றில் இந்த குரலை பாராளுமன்றத்தில் ஒலிக்க வேண்டும் என்பதற்காக ஒரு திருவாரூர்காரர் தான் அழைத்தார். இந்த வரலாறு என்னை இந்த எளியவனுக்கு அந்த வாய்ப்பை வழங்கியிருக்கிறது. அதே திருவாரூர்காரன் இந்த மக்கள் மன்றத்தில் உங்களை அழைக்கிறேன், இந்த 100 உரிமை குரலை உங்களின் சார்பாக அழைக்கிறேன். அன்றைக்கு அழைத்தவருக்கு நீங்கள் தம்பி, இன்றைக்கு அழைக்கிற எனக்கு நீங்கள் அண்ணா. தமிழ்நாடு அண்ணன்களாலும் தம்பிகளாலும் தான் அரசியல் வரலாறு எழுதப்படுகிறது. அண்ணா வருக, தமிழமுது தருக. நன்றி, வணக்கம். நூற்றாண்டின் குரல் புரட்சி புயல் வைகோ அவர்களை மேடைக்கு அழைப்பதற்கான தருணம். நூற்றாண்டின் உரிமை குரல் அப்படின்ற இந்த விருது, நாங்கள் சொன்ன மாதிரி நூற்றாண்டிற்கும் நிற்க போகிற எங்களுடைய பேரை சொல்ல போகிற ஒரு விருது. இதை கொடுக்கறதுக்கு வரப்போகிறவர் தன்னுடைய 98 வயதில், இதுவரைக்கும் அவர்
84 வருடங்கள் மக்கள் சேவையில் தொடர்ந்து மக்களுக்காய் குரல் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒருத்தர். அதுல 14 வருடம் சிறைவாசம் சென்றிருக்கார். எதுக்காகவும் இல்ல, நமக்காக, நம்ம பிள்ளைகளுக்காக, நம்மளுடைய தலைமுறைக்காக இவர் இங்கு இருப்பது. இவரோடு இவர் இருக்கக்கூடிய அந்த சமகாலத்தில் வாழ்றதுக்கு நம்மளாம் கொடுத்து வச்சிருக்கணும்னு சொல்லி, இட்ஸ் டைம் டு வெல்கம் நல்லக்கண்ணு ஐயா அவர்கள். இந்த விருதினை அவருக்கு கொடுப்பதற்காக வரலாற்று தருணம் பிளாக் ஷீப்புக்கு. ரொம்ப நன்றி இந்த மேடையில் இவங்களை பார்க்கும்போது. பொது வாழ்வில் புடம்போட்ட தங்கமாக ஏறத்தாழ 70 ஆண்டுகள் மாணவ பருவத்திலிருந்து நாட்டு நலனுக்காக ஒடுக்கப்பட்டோருக்காக உரிமைகள் இழந்தவர்களுக்காக எத்தனையோ போராட்டங்களை நடத்தி பல ஆண்டுகள் சிறைவாசத்தை ஏற்ற என்னுடைய ஆருயிர் அண்ணன் நல்லக்கண்டு அவர்களுடைய திருக்கரங்களாலே இந்த விருதை பெற்றதை என் வாழ்வினுடைய பாக்கியமாக நான் கருதுகின்றேன். அவரை சித்திரவதை செய்தார்கள். சிறையிலே கொண்டு போய் அடைக்கும் போது, அதுக்கு முன்பு அவரை பிடிக்கின்ற முயற்சியிலே ஈடுபட்ட போது அவருடைய மீசையிலே தீயை வைத்தார்கள், முடியை பிடுங்கினார்கள். தலைமறைவு வாழ்க்கை 2.5 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார். வாழ்க்கையே பொது உடைமை இயக்கத்திற்காக, தமிழர்களின் நல்வாழ்வுக்காக, தமிழ்நாட்டினுடைய உரிமைக்காக பாடுபட்டு கோடானு கோடி தொழிலாளர்கள் நெஞ்சிலே குறுவீற்றிருக்கக்கூடிய அண்ணன் நல்லக்கண்டு அவர்கள் இந்த விருதை வழங்குகிறார்கள் என்று சொன்னவுடன் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். எனக்கு கிடைத்த பெரும் பேறு என்று கருதுகிறேன். அவர்கள் கையால் கிடைத்த இந்த விருதை என் வாழ்க்கையிலே கிடைத்த பாக்கியமாக கருதுகிறேன். இன்றைக்கு பிளாக் ஷீப் இவ்வளவு பெரிய பெருமையை தருகிறது என்று சொன்னால் நான் பெரிதாக சாதித்து விடவில்லை. ஆனால் தமிழ் உரிமைக்காக, தமிழ் ஈழத்திற்காக, தமிழ்நாட்டு மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நான் நாடாளுமன்றம் செல்கிற போது என்னிடம் கேட்டார்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று. நமக்காக பேச நாதி இல்லையே என்று இந்த நாட்டிலே யார் நினைக்கிறார்களோ அவர்களை பற்றி பாராளுமன்றத்திலே பேசுவேன் என்று சொன்னேன். அப்படிப்பட்ட என்னுடைய வாழ்க்கையில் அண்ணன் நல்லக்கண்ணு அவர்களுடைய கரங்களால், தியாக திருக்கரங்களால் இந்த விருதினை வழங்கிய பிளாக் ஷீப் யூடியூப் சேனல், இந்த மீடியாவுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெல்லட்டும் உங்களுடைய முயற்சிகள், மென்மேலும் பரவட்டும் உங்களுடைய கருத்துக்கள். நன்றி, வணக்கம்.